வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் எம்ஆர் ராமச்சந்திரன். நல்ல ஜாதகத்தை கொண்டவர்களுக்கும் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்வோனாம். கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கூறுகிறேன். அதாவது இது கூடவா அந்த கஷ்டத்தை என்ன காரணம் என்றால், எவர் ஒருவர் தங்களுடைய சொந்த பந்தங்களை மதிக்காமல், தாய் தந்தையர்களை மூதாதையர்களை மதிக்காமல், அலட்சியமாக மரியாதை குறைவாக நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகத்தின் ஆசீர்வாதம் அனுக்கிரகம் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. இது எப்படி என்பதை உண்மையை உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்கிறேன், அப்போது நீங்கள் நம்புவீர்கள். எந்த கிரகத்திற்குரிய சொந்தம் பந்தம் எது என்பதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய அப்பா நீங்கள் மரியாதையை நடத்தவில்லை என்றால், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய திருமணம் தள்ளி போகும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஏற்படும், சொந்த தொழில் செய்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படாது. என்னென்றால் அப்பா ஸ்தானத்தை குறிப்பது சூரியன். உங்களுடைய அப்பாவை நீங்கள் அது மதிக்க வேண்டும் என்பது தான் இதன் பொருள். அப்போது அந்த சூரியன் நம் உங்களுக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்திலும் உதவி செய்வார். அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதுபோல் உங்களுடைய அம்மாவை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், அவர்கள் மரியாதை குறைவாக நடத்தினால், அவர்களை அவமானப்படுத்தின பேசினால், கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய அழகு கம்பீரம் குறைந்துவிடும், அறிவாற்றல் மங்கி போகும், குழப்பமான வாழ்க்கை வாழ தொடங்குவீர்கள், மன நிம்மதி இழந்து விடுவீர்கள். என்னென்ற அம்மா ஸ்தானத்தை குறிப்பது சந்திர பகவான். ஆகையால் நீங்கள் தாயை மதிக்க வேண்டும், உயர்வாக எண்ண வேண்டும் என்பது தான் இதன் பொருள். அதுபோல் நீங்கள் கணவனாகவும் மனைவியாக இருந்தால், உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு மனைவியை நீங்கள் மதிக்கவில்லை என்றால், மரியாதையோடு நடத்தவில்லை என்றால், அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் ஒரு அறிவிலிகளாகத்தான் இருப்பார்கள், துஷ்டர்களாகவும் மூடர்களாகவும் இருப்பார்கள். இந்த மனைவியை மரியாதையோடு நடத்தி அவர்கள் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களுமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல அறிவாற்றல் உள்ளவர்களாகவும், வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக வாழக்கூடியவர்களாகவும், வருங்கால சந்ததிகள் நல்லாக இருக்கும் என்பது இதன் பொருள். உங்கள் வீட்டில் மனைவியை ஒழுங்காக நீங்கள் நடத்தவில்லை என்றால் லட்சுமி கடாட்சியம் குறைந்து போகும், வறுமை தரித்திரம் தாண்டவம் ஆடும். இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்க வேண்டும், பார்க்கலாம். அதுபோல் மனைவியானவள் கணவனை மதிக்கவில்லை என்றால், நீங்கள் உங்கள் கணவருக்கு கட்டாயம் மரியாதை கொடுத்தாக வேண்டும். கணவர் இடத்தை குறிப்பது குரு. உங்கள் வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை நிலவ, சந்தோஷமான நிலைத்திருக்க கட்டாயம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவரை மதித்து நடக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்போது தான் அந்த குடும்பம் சுபிட்சமாகவும் இருக்கும். அந்த எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த இடம் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குங்கிறது நமது முன்னோர்கள் பல நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. அதுபோல் தாய் மாமன் ஸ்தானத்தை குறிப்பது புதன். தாய் மாமன் அத்தை இவர்களை நீங்கள் சரியாக நடத்தவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் தடைபடும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறது பழைய நூல்களில். அதுபோல் அத்தை மாமன் உறவு இவர்களை மரியாதை ஒரு நடத்துங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களில் உதவுங்கள். அதுபோல் சகோதர சகோதரிகளை குறிப்பது செவ்வாய் பகவான். செவ்வாயின் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகளை, சகோதர அதிபதிகளை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு வழியே சென்று உதவுங்கள். உங்களால் முடிந்த நல்லதை செய்யுங்கள். அவர்கள் கெடுதல் செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போது அப்படி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொத்து சுகங்கள் ஆடம்பர பொருட்கள் சேரும், உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகவும் இருக்கும். இது உங்களுடைய சகோதரிக்கும் பொருந்தும், அதேமாதிரி மனைவியுடைய சகோதர சகோதரிக்கும் பொருந்தும். அதேமாதிரி மனைவிமார்களும் கணவன்மாருடைய சகோதர சகோதரிகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது. அடுத்ததாக பாட்டி தாத்தாக்களை
மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டி தாத்தாக்கள் என்பது ராகு கேதுவை குறிக்கக்கூடியது. இந்த ராகு கேதுகள் நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பாட்டி தாத்தா இவைகளை குறிக்கக்கூடியது. அவர்களை மரியாதையோடு நடத்தினீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்கால சந்ததிகள், உங்களுடைய எதிர்காலம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆகமுத்தமான உறவுகள், ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சண்டை போட்டாலும் ஒருவருக்கொருவர் பார்க்காமல் பேசாமல் இருப்பதை தவிர்த்து சந்தோஷப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பை செலுத்தி வாழுங்கள். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வருடத்திற்கு ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு என்று ஏற்படுத்தி சொந்த பந்தங்களையெல்லாம் அழைத்து அங்கே மிகப்பெரிய விருந்து வைத்து, அசைவப்பிரியர்கள் என்றால் கடாவட்டி விருந்து வைப்பார்கள். குலதெய்வத்திற்கு விருந்து வைத்து சந்தோஷமாக அன்றைக்கு அவர்களோடு எல்லாம் சேர்ந்து அந்த இறைவனை, அந்த குலதெய்வத்தை பூஜித்து வழிபாடு செய்து இருக்கிறார். அந்த பழக்கத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய சொந்த பந்தங்களோடு இணக்கமாக வாழுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரோடும் இணக்கமாக வாழ்ந்துங்கள், சந்தோஷத்தை பெறுங்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய சந்ததிகள் அருமையாக சிறப்பாக நல்வாழ்வு வாழ்வார்கள். திருமணத்தடை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாக என்பதுதான் நம் முன்னோர்கள் மௌடிகமாக கூறிய செய்தி. அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.